நாட்களுக்கு எரிபொருள் இல்லை. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிரடி அறிவிப்பு. லிட்ரோ எரிவாயுவின் விலை மீண்டும் அதிகரிக்கின்றது. மீண்டும் பிரதமராக அமரும் மகிந்த, அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். இலங்கை மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. சர்ச்சைக்குரிய சீனி வரை தொடர்பில் அடுத்த வாரம் கிடைக்கவுள்ள அறிக்கை. எரிபொருள் விலை குறைவடையும் என எதிர்பார்த்து எரிபொருளுக்கான கோரலை செய்யாத எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு தண்டனையாக 3 நாட்களுக்கு எரிபொருளை வழங்குவதில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளதாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் சிபெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததோடு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு நீண்ட வரிசைகளும் காணப்பட்டன. இந்த தண்டனை நடவடிக்கை காரணமாக வாடிக்கையாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டதாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் கபில நாவதுன்ன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே பெட்ரோலிய பொது ஊழியர் சங்கத்தின் தலைவர் அசோக ரன்வல விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரின் தீர்மானங்களே இந்த நிலைமையை உருவாக்கியதாக தெரிவித்தார். 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ எரிவாயுவின் விலை இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட உள்ளதாக லிட்ரோ தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய விலை சூத்திரத்தின்படி 210 முதல் 250 ரூபாய்க்கு இடைப்பட்டதொரு விலை ஏற்றத்தினால் விலை எரிவாயு விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய விலை சூத்திரத்தின்படி 210 முதல் 250 ரூபாய்க்கு இடைப்பட்டதொரு விலையினால் லிட்ரோ எரிவாயு விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தற்போது கையிருப்பில் போதுமான எரிவாயு உள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித பிரேஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் எரிவாயு விலை குறைக்கப்படும் என பரப்பப்படும் தகவலை அடுத்து வர்த்தகர்கள் எரிவாயுவை பதிவு செய்வதிலிருந்து விலகியுள்ளதாகவும் இதன் காரணமாகவே சில இடங்களில் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக பதவியில் அமர்த்துவது மற்றும் அவருக்கு கௌரவமான பிரியாவிடை வழங்குவது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் குழு கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய மிக குறுகிய காலத்திற்குள் மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக நியமிக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது. எனினும் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து உடன்பாடு எதுவும் எட்டப்படாமல் முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை செயற்பாட்டு அரசியலில் இருந்து விரைவில் ஓய்வு பெறுவதற்கு மஹிந்த ராஜபக்சே தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பல கட்சிகள் பல தலைமைகளின் கீழ் செயற்பட உள்ளதாகவும் பெரும்பாலான கட்சிகள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அரசியலில் முன்னேறுவதற்கு ஏற்கனவே கலந்துரையாடியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுற்றுலா விசாவில் தொழில் தேடி வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா விசாவில் சென்ற பலர் தொழிலின்றி நிச்சயமற்ற நிலையில் இருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் காமினி செனரத் ஜாப்கா தெரிவித்தார். இதனால் சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி செல்ல எதிர்பார்த்திருப்பவர்களுக்கான பதிவு பணியகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீனி வரி தொடர்பில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை அடுத்த வாரம் தமக்கு கிடைக்கப்பெற உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஷியாம்லபிட்டியா தெரிவித்துள்ளார். கடந்த 2020 சர்ச்சைக்குரிய சீனி வரி குறைப்பு சம்பவம் தொடர்பாக கணக்காய்வாளர் நாயகம் தயாரித்த அறிக்கையின் அடிப்படையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த அறிக்கையை தயாரித்துள்ளது. இந்நிலையில் குறித்த அறிக்கை அடுத்த வாரம் தமக்கு கிடைக்கப்பெற உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிக்கை கிடைத்த பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூன்று நாட்களுக்கு எரிபொருள் இல்லை. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிரடி அறிவிப்பு. லிட்ரோ எரிவாயுவின் விலை மீண்டும் அதிகரிக்கின்றது. மீண்டும் பிரதமராக அமரும் மகிந்த, அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். இலங்கை மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. சர்ச்சைக்குரிய சீனி வரை தொடர்பில் அடுத்த வாரம் கிடைக்கவுள்ள அறிக்கை.